பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட மாவட்டங்களில் ஆன்லைன் வகுப்புகள் கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தல். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவது தொடர்பாக ஒரு நாள் முன்பாகவே முடிவெடுக்க வேண்டும். ஆட்சியர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தல். இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழையின் மூலமாக தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரும் தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கின்ற அதே வேளையில் சென்னையில் நள்ளிரவு முதல் இடைவிடாது நீடிக்கும் கனமழை. கோயம்பேடு சந்தை அருகே சாலையில் தேங்கியுள்ள மழை நீர். சென்னை காரப்பாக்கம் ஓஎம்ஆர் சாலையில் கனமழையால் தேங்கிய மழைநீர். ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. சென்னையில் கனமழையால் வரத்தயங்கிய பயணிகள். பெங்களூரு, அந்தமான் உள்ளிட்ட 4 நகரங்களுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து. சென்னையில் மழை நிலவரம் தொடர்பாக கட்டுப்பாட்டு அறையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு. தேங்கும் மழைநீரை அகற்றும் நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து வட தமிழகம் புதுச்சேரியை நோக்கி நகரக்கூடும். திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர் கொட்டி தீர்த்த மழை. தாழ்வான பகுதிகளில் தேங்கி நிற்கும் மழை நீர். சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஹெலிகாப்டருக்கு பதிலாக இந்த முறை ட்ரோன் மூலம் உணவு வழங்க திட்டம். News18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். ஹெலிகாப்டர் வந்து சாப்பாடு போடும்போது அது செதறி போகுது. அது வந்து அந்த பொருள் செதறி போகுது. அது பொதுமக்களுக்கு புரோஜனம்லாம் போயிடுது. இப்போ நம்ம ட்ரோன் வச்சு பண்ணோம்னா பக்கத்தில் அந்த பொதுமக்கள் கையிலேயே கிடைக்கக்கூடிய அளவிற்கு அந்த ட்ரோன் அந்த வேலையை செஞ்சிடும். கன்னியாகுமரியில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 250 கனஅடி நீர் வெளியேற்றம். வெள்ளப்பெருக்கால் திற்பரப்பு அருவியில் குளிக்க தடை. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி கோயிலுக்கு மலையேற தடை. கனமழை பெய்து ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதால் வனத்துறை முடிவு. காஞ்சிபுரத்தில் மழையால் அறுந்து கிடந்த மின்கம்பி. தெரியாமல் மிதித்த இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்கிய மழைநீர். சாய்பாபா காலனி பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்து. வடகிழக்கு பருவமழைக்கான ஆயத்த நடவடிக்கையாக தாம்பரம் அடுத்த முடிச்சூர் ஏரியில் மீட்பு ஒத்திகை. வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது போன்று தத்ரூபமாக ஒத்திகையில் ஈடுபட்ட மீட்புக் குழு. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணையில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் நடவடிக்கை. சென்னை கோயம்பேட்டில் கிலோவுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 120 ரூபாய்க்கு விற்கப்படும் தக்காளி. சில்லறை விலையில் 150 ரூபாய் வரை விற்கப்படுவதால் மக்கள் அவதி.
சென்னையில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாளை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். கனமழையால் வடசென்னை பகுதியில் உள்ள வால்டாக் சாலையில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, இப்ப சென்னையினுடைய பெரும்பான்மையான பகுதிகளில் தொடர்ந்து இடைவிடாது மழை பெய்து கொண்டே இருக்கிறது. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் தற்போது நிலை என்ன? சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறதா? அதை அகற்றக்கூடிய பணிகள் நடக்குதா? விவரங்கள். பாலா, சென்னையில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு சிறிது நேரம் மழை விட்ட நிலையில் மீண்டும் இன்று காலை முதல் கனமழை பெய்ய துவங்கியிருக்கிறது. சென்னையில் பரவலாக, அதாவது வடசென்னை பகுதி முழுவதும் மழை கனமழை இன்று காலை முதலே பெய்து வரக்கூடிய நிலையில தற்போது நம் வால்டாக் சாலையில் இருக்கோம். இந்த சாலையில தற்போது மழைநீரானது தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இந்த சாலையில மழைநீர் தேங்குது. அதே போல ஒரு புறம் இந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. டிராக்டர்ல ஜெனரேட்டர் பொருத்திய பம்ப் செட் வந்து வைக்கப்பட்டு இந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. ஆனா இந்த சாலையில நேற்று, அதாவது நேற்று இரவு மழை பெய்ய தொடங்கியது. அதிலிருந்தே இந்த பகுதியில மழைநீரானது தேங்க துவங்கியது. வருட வருடம் இந்த சாலையில மழைநீர் தேங்குவது அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதே போல இந்த ஆண்டும் நேற்று இரவு கனமழை பெய்ய துவங்கியதும் இந்த சாலையில மழைநீரானது தேங்க துவங்கி இருக்குது. தொடர்ந்து இந்த மழைநீரை அகற்றக்கூடிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. குறிப்பா வடசென்னை பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரம்பூர், ஜமாலியா, அதே போல மில்லர் ரோடு ஆகிய புளியந்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழைநீரானது தற்போது தேங்க துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த மழை நீடித்து வருவதன் காரணமாக இந்த மழைநீரானது தேங்க துவங்கி இருக்கிறது. அதே போல பெரம்பூர் சுரங்க பாதையிலும் மழைநீரானது தேங்கி இருக்கு. இவற்றை அகற்றக்கூடிய பணியும் தற்போது மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருது. பாலா, நன்றி. தமிழரசி விரிவான விவரங்களை வழங்கியது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மெட்ரோ ரயில் நிலையங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என மெட்ரோ நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. குறிப்பாக மூன்று மெட்ரோ ரயில் நிலையங்களில் மழைநீர் தேங்கக்கூடும் என்பதால் வாகனங்களை அங்கு நிறுத்த வேண்டாம் என தற்போது மெட்ரோ ரயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்கள். பாலா, தற்போது நீங்கள் குறிப்பிட்டதுபடி மூன்று மெட்ரோ ரயில் நிலையங்களில் தற்போது வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்போது மெட்ரோ நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடு, பரங்கிமலை மற்றும் அரும்பாக்கம் ஆகிய இந்த மெட்ரோ ரயில் நிலையங்களில் இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை வாகனங்களை அங்கு நிறுத்த வேண்டாம். மழைநீர் தேங்கும் போது இந்த மெட்ரோ ரயில் நிலையங்களில், அதாவது குறிப்பாக வாகனங்கள் நிறுத்தும் இடங்களில் தண்ணீர் சூழுவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பயணிகள் யாரும் தங்களது வாகனத்தை இந்த ரயில் நிலையங்களில் நிறுத்த வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக நேற்று அந்த முதல்வரின் ஆய்வுக் கூட்டத்துக்கு பிறகு முதல்வர் சிறப்பு, அதாவது கூடுதலாக இந்த சர்வீஸை இயக்குவதற்காக ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது காலை ஐந்து மணியிலிருந்து மெட்ரோ ரயிலானது தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. 3 நிமிட இடைவெளியில் இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல மெட்ரோ நிர்வாகமும் மக்கள் அதிகப்படியாக மெட்ரோ சேவையை பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதனால் தற்போது பயணிகள் மெட்ரோ ரயில் பயணிக்கக்கூடியவர்கள் இந்த மூன்று மெட்ரோ ரயில் நிலையங்களில் வண்டிகளை நிறுத்த வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் தற்போது வழங்கியிருக்கின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி முகிலன். சென்னையில் கனமழையால் பெரும்பாலான சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். சென்னையில் காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. எழும்பூர், அண்ணா சாலை, மயிலாப்பூர், பட்டினப்பாக்கம், சேப்பாக்கம், ஈக்காட்டு தாங்கல், வடபழனி உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கனமழையால் கோயம்பேட்டில் முக்கிய சாலைகளில் தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இதனால் கோயம்பேடு பேருந்து நிலையம், காய்கறி சந்தை, மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு செல்லும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஏராளமான இருசக்கர வாகனங்கள் மழைநீரில் சிக்கி பழுதடைந்தன. சொல்லுங்க சார்.
நைட்லேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. வண்டி வர வழியிலே வண்டி நின்றுச்சு, நிப்பாட்டிட்டு தான் வந்துட்டுருக்கோம். மார்க்கெட் ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது, சுற்றி உள்ள தண்ணி இல்லை, சுற்றி வழி எல்லாமே தண்ணியாக தான் இருக்குது. முன்னாடிக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும். பப்ளிக் கொஞ்சம் சேஃபாக வீட்டில் இருங்க. ரொம்ப காசாக இருக்குண்ணா, வண்டி வர முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பள்ளம் உடம்பாக இருக்குது, வண்டி வரதே தெரியல, ரொம்ப சிரமம் தான். என்ன பண்ணுறது, இயற்கை சூழ்நிலையை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது, நம்ம இது பண்ணி தான் ஆகணும். அதனைத் தொடர்ந்து சாலையில் தேங்கிய நீரை மின் மோட்டார் மூலம் அகற்ற மாநகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் குமுடிப்பூண்டியில் அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் 10.03 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. இதேபோன்று பொன்னேரியில் 9 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ளது. தாமரைப்பாக்கத்தில் 5.6 சென்டிமீட்டரும், ஊத்துக்கோட்டையில் 4.7 சென்டிமீட்டரும், பூண்டியில் 4.5 சென்டிமீட்டரும் மழை பெய்துள்ளது. இதனால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை இணைப்பு சாலை, கவரப்பேட்டை குமுடிப்பூண்டி பகுதிகளில் உள்ள இணைப்பு சாலைகளிலும் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த மழையால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியது. கடலூர் சுற்றுவட்டாரத்தில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது, இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இந்நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியதால் சிகிச்சை பெறுவோர், மருத்துவமனை ஊழியர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கோயம்பேட்டில் இருந்து வடபழனி நோக்கி செல்லக்கூடிய MMDA பகுதி முழுவதும் கடும் போக்குவரத்து நெரிசலாக நிறைந்து காணப்படுகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது மழை காரணமாக MMDA பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன? வாகன வசதிகள், அதாவது சாலை மாற்றம் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக? விவரங்கள் பல. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து சென்னை முழுவதுமாக பரவலாக தற்போது மழை பெய்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. மிக அதிகமாக மழைப்பொழிவானது கடந்த ஒரு மணி நேரமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருவதை நம்ம பார்க்குறோம். கடும் போக்குவரத்து நெரிசலானது தற்போது கோயம்பேட்டிலிருந்து வடபழனியை நோக்கி செல்லக்கூடிய MMDA பகுதியில் கடுமையான நெரிசலானது இருந்து வருகிறது. மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது. மறுபுறம் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக என்னென்னா, சாலையினுடைய இடதுபுறத்தில் மழைநீர் தேங்கி இருக்கிறது, அதனால் அந்த வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. மறுமார்க்கத்தில், அதாவது வடமல்லியிலிருந்து கோயம்பேட்டுக்கு வரக்கூடிய அந்த சாலையிலும் தண்ணி தேங்கி இருந்தாலும் பெரிய அளவு போக்குவரத்து நெரிசல் இல்லை, குறைந்தே காணப்படுகிறது. அரசு சொல்லியிருக்கக்கூடிய வகையில் ரொம்ப அத்தியாவசிய தேவையினால் நம்ம வெளியே போகலாம், தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்கும் பட்சத்தில் இருந்தால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கும். அதுபோல் பொது போக்குவரத்தான மெட்ரோ ரயில்கள், அதே போல் MRTS போன்ற ரயில் வசதிகள், அதே போல் அரசு சார்பாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பேருந்து வசதிகள் இருக்க, இவற்றை பயன்படுத்தினால் நிச்சயமாக இந்த மழைக்காலத்தில் அவசர தேவைக்காக வெளியே சென்று வருபவர்கள் பயனடைவார்கள். மிக அதிகமான அளவில் மழை பெய்யக்கூடியதையும் காட்சியாக பார்க்க முடிகிறது. தரை முழுவதுமாக தண்ணீர் வந்து சூழ்ந்து அப்படியே பெருக்கெடுத்து ஓடுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பொழியும் என்ற வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையால் மிக தேவையை மக்கள் பூர்த்தி செய்து கொள்வதற்காகவே அதிகமானோர் வெளியே வருகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்த போதிலும் தேவையில்லாமல் வெளியே வருவதை, குறிப்பாக குழந்தைகளை அழைத்து வருவதை தவிர்க்க வேண்டும் என்பது நம்ம சார்பாக கேட்டுக்கிறோம். மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசலானது இந்த சாலை முழுவதுமாக இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பாலா, தகவல்களுக்கு நன்றி சுபாஷ். தொடர்ந்து மழை தொடர்பான அடுத்தடுத்த நேரலை மற்றும் செய்திகளை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே உத்தரவிட்டுள்ளார். இதேபோன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் பழனி கூறியுள்ளார்.
கோவை மாவட்டத்தில் பிற்பகல் வரை மட்டும் பள்ளிகள் இயங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் வாடி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். மழையின் காரணமாக சென்னை பல்கலைக்கழகம் இன்று இயங்காது என்று அந்த பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் அறிவித்துள்ளார். இன்று நடைபெறவிருந்த பிஎட் கலந்தாய்வும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சேலம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருச்சி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் இன்று வழக்கம்போல் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.